ஒன்பதாம் வசனத்துக்கு வருகிறோம். ஒன்பதாம் வசனத்திலே பார்ப்போம், ஏனான் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ஒருவேளை இது இந்த வசனம் எதனுடைய தொடர்ச்சி என்று சொன்னால் எட்டாவது வசனத்துடைய தொடர்ச்சியாயிருக்கிறது. இந்த சொப்பனக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறார். ஒன்பதாம் வசனத்தில் பிரதான தூதனாகி மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்ன பண்ணுகிறானாம், கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். உடல் இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது என்பதே தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டில் இல்லை, ஆனால் யூதா எங்கேயோ இருந்து அதை எடுத்து எழுதுகிறார். ஒருவேளை இது பாரம்பரியமாய் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வந்த கதைகளிலே இருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். என்றால்ப்பா இஸ்ரவேல் மக்களிலே பேசப்பட்ட எல்லா காரியங்களும் வேதாந்தத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சில புஸ்தகங்களே நம்முடைய கையிலே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே பழைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் நம்முடைய வேதாந்தத்தில் இடம்பெறவும் இல்லை. அப்படியானால் யூதா இந்த சம்பவத்தை எங்கிருந்து எடுத்து எழுதுகிறான் என்பது தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அங்கே பேசப்பட்டது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா யாருக்கு எழுதுகிறான் சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை எழுதுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு உதாரணத்தை இங்கே எழுதுகிறார். எனக்கும் உங்களுக்கும் தான் அது விளங்கவில்லை. ஆனால் என்ன அதிலிருந்து கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை கொடுத்து பிசாசுடனே தர்க்கித்தான். அது என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நம்மளால் யூகிக்க முடியவில்லை. மோசையினுடைய சரீரத்தை யார் அடக்கம் பண்ணினது? தேவன் அடக்கம் பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்கள் அடக்கம் பண்ணவில்லை. மோசை மரித்தான், கர்த்தரவனை அடக்கம் பண்ணினார். அப்படியான ஒருவேளை அந்த பணியை யார் செய்திருக்கலாம்? மிகாவேல் தூதன் செய்திருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு பிசாசோடு கூட அவனுடைய சரீரத்தை குறித்ததான தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியான அந்த இடத்துல மிகாவேலும் ஒரு பெரிய தூதன், பிசாஸ் யாரு? அவனும் ஒரு தூதனாக இருந்தவன். ஒருவேளை இரண்டு பேரும் ஒரே நிலையிலே படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த மிகாவேல் பிசாசை பார்த்து நீ விழுந்து போனவன் தானே என்று சொல்லி தூஷணமாய் அவனை பேச துணியாமல், விழுந்து போன பிசாசை பார்த்தே ஏளனமாய் தூஷணமாய் அவனை பேசாமல் என்ன சொல்லுகிறானாம், கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. இவன் ஒன்றுமே பேசவில்லை, இவன் ஒன்றுமே பேசாமல் சொல்கிறான் கர்த்தருனை கடிந்து கொள்வார். மேலான காரியங்களை ஒருவேளை மிகாவேல் கூட புரிந்து கொள்ளவில்லை. தேவன் செயல்பட வேண்டிய ஒரு காரியம், தேவன் பேச வேண்டிய ஒரு காரியம், இவனுக்கு தேவன் சொன்ன பணியை மட்டும் நிறைவேற்றுவதுதான் பொறுப்பாக இருக்கிறது. மோசையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும். இடையிலே ஒருவன் குறுக்கிடுகிறான், இவனை தூஷணமாய் பேசாமல் சொல்கிறான் கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. அப்படியானால் இந்த கள்ள போதர்கள் என்ன செய்கிறார்களாம், மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். தங்களுக்கு மேலானவைகளை, தங்களுக்கு விளங்காதவைகளை. அடுத்த வசனத்தில் அது வருகிறது. பத்தாம் வசனத்தை பாருங்க, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார். தங்களுக்கே தெரியாத காரியங்கள், விளங்காத காரியங்கள், மேலான காரியங்கள், அவைகள் என்ன பண்ணுகிறார்கள், இவர்கள் தூஷிக்கிறார்கள். இன்னும் கீழே வரும்பொழுதும் தெளிவாய் பேசலாம், பார்க்கலாம். சகரியாவின் புத்தகத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம். மூன்றாவது அதிகாரம், யூதா ஒன்பதாம் வசனத்தில் எழுதுகிறது, நமக்கு குறிப்பு இல்லை. ஆனால் ஏறக்குறைய அதுக்கு ஒத்த ஒரு காரியம் இங்கே. அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தருனை கடிந்து கொள்வாராக. சாத்தானுக்கு எப்ப என்னதான் வேலை? குற்றம் சாட்டுகிறது வேலை. தேவனுடைய சமூகத்திலே போய் நம்மை பற்றி குற்றம் சாட்டுகிறான். இவன் ஒன்றும் யோக்கியன் இல்லை என்று சொல்லி யோபுவின் சரித்திரத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே போய் சாத்தான் என்ன பண்ணுகிறான், ஆண்டவர் அவன் உத்தமன் என்று சொல்கிறார். இவன் சொல்கிறான் இல்லை, அவன் உத்தமன் இல்லை,
நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அதனால தான் உத்தமனை போல காணப்படுகிறான். அந்த வேலியை மட்டும் எடுத்து போடவும் அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும் என்று சொல்கிறான். சாத்தானுக்கு எப்பொழுதுமே நம்ம எப்படி தூஷிக்கிற ஒரு வேலை அந்த இடத்துலையும் கூட பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இன்னொரு வார்த்தையை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன், மீகாவின் புஸ்தகம், மீகா 7:8 பாருங்க. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இஸ்ரவேல் தன் சத்ருவை பார்த்து சொல்லுகிறது போல இது. இஸ்ரவேல் விழுந்து கிடக்கிறது, பாவம் செய்தபடியினாலே தேவனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. சத்ரு இப்பொழுது சத்ருவை கொண்டே தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். சத்ரு என்ன பண்ணுகிறார்கள், இஸ்ரவேலை பார்த்து நகைக்கிறார்கள், ஏளனம் பண்ணுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் சொல்லுகிறது போல இருக்கிறது, என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அதான் சத்ருவை பார்த்து கூட ஏளனம் பண்ண கூடாது. தேவன் அதுதான் நம்மிடத்தில் கூட சொல்லியிருக்கிறார், ஒரு விழும் பொழுது தீமையை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் சொல்லுகிறார். ஒருவன் கெட்டு போகிறதுனாலே நாம் சந்தோஷப்பட கூடாது. ஈவன் அதாவது தீமை செய்கிறவனும் கூட அழிந்து போகும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டாம். அக்கிரமம் செய்தவர்கள் அழிந்து போகும் பொழுது சந்தோஷப்பட வேண்டாம். அது யாருடைய வேலை, தேவனுக்கும் அவனுக்கும் உரியது. கர்த்தர்வனை பார்த்து கொள்வாராக என்று சொல்வது நலமான காரியம். தூஷிக்கிறது இதோடு கூட ஒப்பிடப்படக்கூடிய ஒரு காரியம், அதாவது பிசாசானவனை விழுந்து போனவன் அவனை பார்த்து கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, தூஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு மேலான ஒரு காரியம், தேவனுக்கும் அவனுக்கும் உரிய காரியம். அவனை தூஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத காரியம், விளங்காத சில காரியங்கள் உண்டு, அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மகத்துவங்களை தூஷிக்கிறார்களாம், தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்களாம், ஏளனம் பண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள், தெரியாதவைகளை பேசுகிறார்கள். அதான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். 9 அவர் சொல்கிறது ஒரு உதாரணமாக இருக்கிறது. மிகாவேல் ஒரு பெரிய தூதன், தனக்கு இணையாய் படைக்கப்பட்ட லூசிஃபர் இப்படி விழுந்து போனவன், பிசாசாக இருக்கிறான், அவனோடு கூட தர்க்கம் வந்த பொழுது கூட அவனை தூஷியாமல் என்ன சொல்கிறான்னு சொன்னான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி வார்த்தையை நிறுத்துகிறான். ஆனால் இவர்களோ தங்கள் தெரியாதவர்களை தூஷிக்கிறார், மகத்துவங்களை தூஷிக்கிறார். பிசாசு ஏன் விழுந்து போனான், 7 வாசிக்கிறோம், 6 வாசிக்கிறோம் இல்லையா, அவர்கள் தங்களுடைய மகத்துவத்தை குறித்து அவர்கள் உணரவில்லை. தேவன் அவர்களை உன்னதமாய் படைத்திருந்தார், லூசிஃபரை படைத்திருந்தார், அவனோடு கூட அநேக தூதர்கள் இருந்தார்கள். தங்களுக்கு உன்னதமானவரை, தங்களுக்கு மேலானவரை அவர்கள் தூஷித்தார்கள். அதான் அங்கே விழுந்து போனதுக்கு ஒரு காரணமாக இங்கே காணப்படுகிறது. உன்னதமானவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, அதற்கு அடங்கவில்லை, அதனாலே விழுந்து போனார்கள். அப்படியான தூஷிக்கிறது அந்த காரியத்தை பார்க்கிறோம் இந்த கள்ள போதர்கள் மத்தியில். 10 வருவோமா, 10 நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு விளங்காத காரியம், தங்களுக்கு மேலான காரியம், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். மிருகங்களுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒரு சுவாபத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார், இதை செய்யும், அதை செய்யும், அதை செய்யும், அதை செய்யும், சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதையும் செய்யும், அதற்கு மேலே அவைகளால் ஒன்றுமே செய்ய இயலாது. மிருகங்கள் அவைகள் தான், சுவாபங்கள் உண்டு. மாடு எப்படி செயல்படும், மாடு அதற்குரிய சுவாபத்தின்படியே செயல்படும். சில வேளைகளில் அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல சில காரியங்களை கற்று வைத்திருக்கும், அதை அது செய்யலாம், சுவாபம். அதே போல் ஒவ்வொரு மிருகங்களும் அதற்குரிய சுவாபத்தின்படி செயல்படுகிறதாம். இவர்களை பாருங்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால்,
தங்களுடைய யோசனையின்படி நடக்கிற, தங்களுடைய இயற்கையான சுவாபத்தின்படி நடக்கிற இவ மக்கள் யார்? இவர்கள் இந்த மக்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் அல்ல. தங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சரி என்று சொல்லி வாதிட்டு எதை தூஷிக்கிறார்கள்? தங்களுக்கு மேலானவைகளை, மகத்துவங்களை தூஷிக்கிறார். ஆண்டவருடைய ஒருவேளை இன்றைக்கு, அதனால்தான் வேதாகம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனக்கும் உங்களுக்கும் இயற்கையான சுவாபம் என்ன? பாவத்தை தெரிந்து கொள்வதும் பாவத்தின் வழியிலே நடப்பதுதான் இயற்கையான சுவாபம். தேவன் நமக்கு ஒரு புதிய சுவாபத்தில், புதிய சுவாபத்தோடு கூட நம்மை படைத்தார். அவருடைய சுவாபத்தை நம்ம கொடுத்திருந்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் மட்டும் அந்த சுவாபத்தை உடையவர்களாக இருந்தார்கள், நன்மையை செய்யக்கூடியவர்களாக. ஆனால் என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ தேவ சுவாபத்தை, தேவ மகிமையை இழந்து போனார். அதன் பின்னதாக மனுஷன் எப்படியாய் மாறினான் சொன்னால், பாவ சுவாபமுடையவனாக, இயற்கையாகவே தீமை செய்கிறவனாக, நன்மையை புரிந்து கொள்ள முடியாதவனாக மாறிப்போனான். இப்பொழுது நானும் நீங்களும் நம்முடைய சொந்த சுவாபத்தின்படி செயல்படுவோமே, ஆனால் சரியானது செய்வோமா தீமையானது செய்வோமா? தீமையானது செய்வோம். அப்படியானால் இன்றைக்கு சரியான பாதையிலே நானும் நீங்கள் நடக்க வேணும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படியான எதன்படி தான் நடக்க வேண்டும்? இதில் என்ன சொல்லியிருக்கிறதோ, இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படியே நடப்பது செம்மையான ஒரு காரியம். இன்றைக்கும் இந்த வேதாகமத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய சொந்த புத்தியை நான் சார்ந்து இதுதான் சரியாயிருக்கும் என்று சொல்லி நான் நடக்க ஆரம்பிப்பேன், ஆனால் எதை போல் தான் நடக்க ஆரம்பிப்பேன்? மிருகத்தை போல. மிருகத்துக்கு ஒரு சுவாபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறா, அதன்படியே நடக்கிறது போல் நடப்போம். ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு புதிய சுவாபத்தை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை வழிநடத்தக்கத்தக்கதாக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பழைய சுவாபத்தின்படி நாம் நடவாமல் புதிய சுவாபத்தின் தலைவராயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நாம் நடப்போமே, ஆனால் அற்புதமாய் முன்னேறி செல்ல முடியும். சரி, இந்த மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? யூதா சொல்லும்போது சொல்கிறார், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபத்தின்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஏன் கெட்டுப்போகிறார்களாம்? தங்களுக்கு தெரிந்திருக்கிறத அதான் சரி என்று சொல்லி தங்களுடைய சொந்த புத்தியை சார்ந்து தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஒதுக்கி வைத்துவிட்டு நடக்கிறபடினாலே அவர்கள் கெட்டுப்போகிறார்கள். நம்மளுக்கு ஒரே சேஃப் சைடு என்னென்னா, பாதுகாப்பான ஒரு வழியும் வழி பக்கமும் என்றவன் சொன்னால் ஆண்டவர் சொல்கிறத செஞ்சுட்டு போகிறது. இல்லையானால் நாம் சரியான பாதையில் நடக்க முடியாது. நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா, உன் சொந்த புத்தியின் மேல் சாராமல், உன் சொந்த புத்தியை சாராமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர், நான் எப்படி நடக்க வேண்டும், உடைய வசனம் என்ன சொல்கிறது ஆண்டவரே? அதையே சார்ந்து சார்ந்து போய்கொண்டே இருப்போம், ஆனால் அழகாய் போவோம். அதான் ஆவியானவர், ஆவியின் ஏவுதலிலே நடத்தல், தேவனுடைய பரிசுத்த ஆவியான் நம்மை வழி நடத்துகிறபடி நடத்தல். அதனால தான் பரிசுத்த ஆவியான் நிரப்புதல் நமக்கு, நிறைவு நமக்கு தேவை. சரி, 10 வசனத்திலே